வரைக்கும் நம்ம பெச்சன் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து பேர்ட்ஸ் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணுறது, அதாவது எக் வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேரை வந்து தனியாக பிரித்து விட்டுருந்தேன். ஃபீமேல் வந்து ரெட் ஐ தான் ரெண்டுமே, அதேமாதிரி ஒரே டைமில் வந்து ரெண்டு ஃபீமேலுமே வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்றத பற்றி நான் சொல்கிறேன். வெறும்னே நீங்கள் தினை போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ப்ரீட் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகும். இதுமாதிரி ஊற வச்ச உணவு கோதுமை பச்சை பயிர் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது மூலயமா சீக்கிரமாக வந்து எக் லே பண்ணும். ஸோ இப்போ வந்து கிராஸ் ப்ரீடிங் மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு மேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஐ. ஸோ சிக்கு வந்து ஒரு வேளை பிளாக் ஐயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரெட் ஐயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எக் வந்து பாட்டில் இருக்குது. இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் போய் அடக்காத்துட்ருக்கு, அது காமிக்கல. ஸோ ஏற்கனவே வந்து ப்ரீடிங் ஃபார்முலா வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் தரேன், கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது சம்மர் சீசன்றதுனால வந்து கீரை வகைகள் வந்து நிறைய போடுவேன். கீரை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி வந்து நிறைய குளிர்ச்சியான இதுவாக போட்டிங்கன்னா வந்து அதுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த கூலிங் இருந்துகிட்டே இருக்கும், ஓவர் ஹீட்னஸ் தெரியாது அதுக்கு. அப்புறம் வந்து இந்த பாட்டிலில் வந்து இந்த பார்பர் ஷாப்லலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி அடிக்கடி வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவேன். நம்ம ஃபேன்சி பீஜனை வந்து தனியாக வந்து ப்ரீடிங் கேஜ் மாதிரி செட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஏக்லேயே பண்ணியிருக்கு. அதை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் எக் வச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கேப் இருந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் எக் லேட் பண்ணிச்சு. ஸோ ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபேன் மாதிரி காலில் வந்து முடி நிறைய இருக்கும், ஆனால் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு காலில் முடி இருக்காது. ஸோ இது வந்து கிராஸ் ப்ரீடிங் மாதிரி வந்து விட்ருக்கேன். ஸோ சிக்கு வந்து அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, ஃபீமேல் மாதிரியோ இல்லை மேல் மாதிரியோ ரெண்டுத்துலேயும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து காட்டு மூக்கல்லையும் பச்சை பயிரும் வந்து ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து பயிர் மாதிரி இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சதாக இருந்தால் வந்து நீங்கள் பச்சை பயிர் மட்டும் முழுசாகவே போடலாம். ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸு, அப்புறம் வந்து பஜ்ஜீஸ்க்கு, அப்புறம் காக்டெயில்ஸ்க்கு வந்து பச்சை பயிர் வந்து முழுசாகவே போடலாம், அது சாப்பிட்ருவோம். ஆனால் மூக்கல்ல வந்து அப்படி இல்லை, அதுக்கு வந்து நசுக்கி தான் போடணும். அதனால் வந்து மிக்சியில் நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி இவியான் கேப்சூல் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ப்ரீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.